பண பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள், கடன் தொல்லையால் கஷ்டப்படுபவர்கள், பணத்தை சேமிக்க முடியவில்லை என்று சிரமப்படுபவர்கள், இந்த அதிசய பெட்டி உங்கள் வீட்டில் இருந்தால் போதும். பணம் நகைகளை ஈர்த்து அதை பல மடங்காக கொடுக்கக்கூடிய சக்தி இந்த தன ஆக்ரோஷ்ண பெட்டிக்கு உள்ளது. இந்த பெட்டியில் உங்களுக்கு தன ஆக்ரோஷ்ண வசிய மூலிகை, தன ஆக்ரோஷ்ண வசிய இயந்திரம், சர்வ வசிய விபூதி, சர்வ வசிய குங்குமம் இவையெல்லாம் உங்களுக்கு இந்த பெட்டியில் கிடைக்கும். இந்த பெட்டியை வாங்க நினைக்கும் அன்பர்கள் ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் செய்து ஆர்டர் செய்து வாங்கிக் கொள்ளலாம். குலதெய்வம் வீட்டில் இருப்பதை அறிந்து கொள்ள என்ன செய்யலாம் அப்படின்றதையும், இதை மட்டும் நீங்க செய்தா போதும், எங்கிருந்தாலும் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய வீட்டை தேடி வரும். நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கு அப்படின்னு ஒவ்வொரு விதமான சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருப்பதை அறிந்திருப்போம். இஷ்ட தெய்வங்களை காட்டிலும் குலதெய்வமே நம்மளுடைய குலத்தை காக்கும் கடவுளாக இருந்து வராங்க. குலதெய்வ கோவிலுக்கு செல்ல மறந்தவர்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருவதை பார்த்திருப்போம். குலதெய்வ அருள் இருப்பவர்களுக்கு குப்பையில இருந்தாலும் கோபுரத்தில் ஏறுவதற்கான அத்தனை அம்சங்களும் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த குலதெய்வ அருள் கிடைக்க நம்மளுடைய வீட்டில் என்ன செய்ய வேணும், குலதெய்வம் இருப்பதை நாம எப்படி உணரலாம் அப்படின்றத பார்ப்போம். குலதெய்வ அருள் கிடைக்க முதல்ல வீட்டில் இருக்கும் நிலைவாசல் கதவை சுத்தமாக வைத்திருக்க வேணும். சில வீடுகளில் நிலைவாசல் கதவை சுத்தம் செய்து அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டு விளக்கு ஏற்றி வழிபடுவாங்க. இத்தகையவர்களுக்கு குலதெய்வ தோஷங்கள் அணுகுவதே கிடையாது. ஆனா சிலர் அப்படியே வீட்டு நிலைவாசல கண்டு கொள்ளாம விட்டு விடுவாங்க. தூசும் தும்புமாக காட்சி அளிக்கும். மேலும் அதுல விரிசல்கள் உடைச்சல்கள் இருந்தாலும் குலதெய்வ அருள் கிடைக்காது. குலதெய்வம் நம்மளுடைய வீட்டுல நிலைவாசல்ல தங்கி இருப்பதாக ஐதீகம் இருக்குது. அதனால வீட்டு நிலைவாசல முதலில் வாரம் ஒரு முறையாவது ஈரத்துணி அல்லது சாதாரண துணியை வைத்து துடைத்து சுத்தம் செய்யணும். பின்னாடி மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டு வெள்ளிக்கிழமைகள்ல மட்டுமாவது இரு புறங்களில் விளக்கேற்றி வைக்கணும். பூஜை அறையில கண்டிப்பாக ஒரு சிறு புது கண்ணாடி ஒன்றை வாங்கி வைத்துக் கொள்ளணும். பூஜை செய்யும் பொழுது குலதெய்வ படம் உங்களிடம் இல்லை அப்படின்னாலும் சிறு கலசத்துல தண்ணீரை நிரப்பி அதுல மஞ்சள் கலந்து வைக்க வேணும். குலதெய்வம் நீரில் ஆகாவனம் ஆவதாக கூறப்படுது. அதனால தண்ணீர் வைத்து அதுல மஞ்சள் கலந்து வைத்து பூஜை செய்யும் பொழுது நீர்ல சிறிது சலனம் ஏற்படுவதை நீங்க பார்க்கலாம். இந்த சலனத்தை உணர்ந்தா உங்களுடைய வீட்டுல குலதெய்வம் இருப்பதை உங்களால உணர முடியும். கதவை தாழிடும் போது சத்தம் வரக்கூடாது, கதவை பிடித்து ஆட்டக்கூடாது. மேலும் அதுல இருக்கும் பிரச்சனைகளை உடனே சரி செய்ய வேணும். மேலும் வாசலுக்கு மேல ஒரு சிறு மஞ்சள் துணியில நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கக்கூடிய வசம்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூலிகையை 4-5 எடுத்து அதுல வைத்து முடிச்சாக கட்டி கொள்ளணும். பிறகு மஞ்சள் நூலால அதை இறுக்கமாக வெளியில வராதவாறு நல்லா முடித்து வச்சுக்கணும். பின்னாடி இதை நிலைவாசலுக்கு மேல நேராக ஆணில அடிச்சு தொங்க விடணும். அவ்வளவுதான். இப்படி செய்தா குலதெய்வ அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ தோஷங்கள் இருந்தாலும் அவை விலகும். குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு கூட இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில அவங்க அருள் புரிவதாக சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. மேலும் குலதெய்வம் எங்கிருந்தாலும் உங்களை நோக்கி தேடி ஓடி வருவாங்க. இது வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். அதனால இந்த பரிகாரத்தை எல்லாருமே செய்து பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த வசம்ப எரியும் விளக்கல காண்பித்து சுட்டு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய கருப்பு நிற கரிய நெற்றில இட்டு கொண்டா உடல்ல இருக்கும் எதிர்மறை சக்திகள் விலகும் அப்படின்றது நம்பிக்கையா இருக்குது. அதனால இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோ கால் நம்மளோட சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.